நிகழ்வதென்ன அஸ்தினாபுரம் நாலாபுரமும் இருள் சூழ்ந்துள்ளது. தேசமெங்கும் துர்நிமித்தங்கள் தெரிகின்றன. இந்த அபசகுணத்தின் பொருள் என்ன ஆச்சாரியரே? அபாயகரமான ஒரு பிறப்பு அவதரிக்கும் போது துர்நிமித்தங்கள் உலகமெங்கும் காணப்படும். திக்கெட்டும் திடீரென்று தீப்பிடித்து எரியும். இந்த பூமி பாலமாக வெடிக்கும். இது போன்ற துர்சகுணங்கள் அகிலத்திற்கு அந்த ஜனனத்தை கூறும் அறிகுறிகளாகும். இந்த அபசகுணமான நேரத்தில் தான் அங்கு ஒரு குழந்தை பிறக்கவிருக்கிறது. அந்த பாலகன் அகண்ட அஸ்தினாபுரத்திற்கே சங்கடமாக விளங்குவார். சங்கடமாக விளங்குவார். அப்படி என்றால் என்னுடைய சாஸ்திரம் அதையே உரைக்கிறது மகாராஜா. சந்திர வம்சத்திற்கு மட்டுமல்ல, இந்த பிறப்பானது அஸ்தினாபுரத்தையும் அழிக்கும், அகில உலகத்தையும் ஒழிக்கும். மனித வர்க்கத்தின் நன்மைக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் இப்படிப்பட்ட ஜனனங்களை பலியிட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. பிறக்க உள்ள புதல்வர்களை பற்றி எக்கவலையும் இல்லை. ராஜ்யத்திற்கும் அதனால் கேடு விளையாது. ஆனால் இவன் உயிரோடு இருந்தால் அகில உலகத்திற்கும் சந்திர வம்சத்திற்கும் பெரும் தீங்கு நேரிடும்.